நம்ம நேற்று பேப்பரில் ஒரு ஆட் பார்த்தோம். அதில் நம்ம பிஜி டிகிரிக்குரிய வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. நாளைக்கு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்து ரெடி பண்ணி நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும். அதுக்கு 10th 12th சர்டிஃபிகேட் ஓவரால் மார்க் ஷீட் எல்லாம் தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணும். சார், நம்ம 10th படிக்கிறப்பெல்லாம் எத்தனை நல்ல மார்க் எடுத்திருந்தோம். 10th 12th காலேஜ்லேயும் அது மாதிரி நல்ல மார்க் எடுத்தோம். ஆனால் இப்போ நம்ம இஐபியாக இருக்கிறோம். நம்ம 10th ஃபைல்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எத்தனை பர்சன்டேஜ், 95% எடுத்துருந்துருக்கோம். Many hours later. கசகசன்று ஒரு வழி இன்டர்வியூ முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் நல்லா பதில் சொல்லியிருக்கேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. டிகிரி முடித்து நான் இந்த அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இது. இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இப்படியோ நல்லா வேலை கிடைக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். இது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி இது ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் இது கிடைக்கலனாலும் நம்ம அடுத்த இன்டர்வியூ நோக்கி நம்ம ஓடுவோம். நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம விடாமல் முயற்சி பண்ணணும். இதில் இப்போ தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துருக்குறோம். இப்போ ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். என்னென்னா நாளைக்கு 4 மணிக்கு கால் பண்ண அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். என்னன்னு தெரில. ஆனால் இத்தனை நாள் கால் பண்ணப்போ அவன் வந்து என்னை எடுக்கவே இல்லை. எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தான் கால் பண்ணலாம் ஒர்க்கில் இருந்திருப்பான். இப்போ கால் பண்ணியிருக்கான், கால் பண்ண சொல்கிறானோ இல்லை ஒர்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஏதாவது வேலை கிடைக்குமா ஐடி கம்பெனியில் அது மாதிரி. இம்மா டிகிரி முடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் ஒரு ஜாப் ரெடி பண்ணியிருக்கானோ அதுக்கு கால் பண்ண சொன்னானான்னு தெரில. என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு சொல்லியிருக்கிறான் 4 மணிக்கு. ஓ, ரசீமா இருக்குமோ? ரசீம் அன்றைக்கி கேட்டிருந்தேன், அனுப்ப சொல்லியிருந்தான். அது ரசீமா இருக்குமோ? சரி, ரைட்டு, நம்ம ஒரு ரசீம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோமே, அந்த ரசீம் அவனுக்கு அனுப்பிவிட்டுறோம். என்னென்ன அவன்ட்டு கேட்போம் நாளைக்கு. என்ன எதுக்கு 4 மணிக்கு ஃபோன் போடுறோன்னு சொல்லி. பாட்டுன்னு சொல்லியிருக்கிறா. பாட்டு போட்டி மாதிரி எதுவும் நடத்த போகிறான் போல. சரி, ரைட்டு, அதுக்கு தேவை ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா சாங்ஸையும் பார்த்து வைப்போம். ஹலோ. ஹலோபா, நேற்று கால் பண்ண சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 4 மணிக்கு சொல்லணும்பா. ஆமாம் ஆமாம், நான் தான் வைக்கிறேன். தெரியலடா, நேற்று சாங்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவாடா, எதுவும் வேணும்பா? சாங்ஸ்லாம் பிளேஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ம், ஆ சரி சொல்லு. ஆமாம், வெற்றி எதுவும் குத்தி கேட்டுரு. ஆமாம், பிளேலிஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ம், ஆமாம். ம், தெரியாதே. வெளிப்பட்ட மாதிரி தெரியாது. 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 ஆமாடா, இது ப்ரிப்பேர் பண்ணேன். நீ கே, நீ அதோட ப்ரிப்பேர் வந்திருக்க.
நானும் அக்கியா தான் இருக்கிறேன், வேலை தேடிட்டு இருக்கிறேன். நீயே? எங்களுக்கு ஒரு கால ஒரு வரம்பா. கண்டிப்பா இன்னும் 1 வீக்குள்ள என் வைக்கிற பாட்டு போட்டு நான் தான் ஜெயிக்கிறேன். சேலஞ்ச் நம்மக்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான் பாலாஜி. இவனுக்காக நம்ம பழைய பாட்டு புது பாட்டு ஃபுல் ஓல்டு சாங் யாருக்குமே தெரியாத சாங் மாதிரி உள்ள எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட் எடுக்கிற போகிறோம். அதுலேருந்து அவனுக்கு கொஸ்டின்ஸ் இப்போ சாங்ஸ் கேட்க போகிறோம். அது எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம அடுத்த சாங் ஒரு நாள் கூத்துலேருந்து அடியே அழகே அந்த சாங் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். தேர்டு சாங் சின்ன குட்டி படத்தில் இருந்து அது 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதில் உள்ள சாங் வந்து நான் ஒரு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிக்கிற முடியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மக்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறான் பாலாஜி. இவனுக்காக நம்ம பழைய பாட்டு புது பாட்டு ஃபுல் ஓல்டு சாங்ஸ் அவனுக்கு தெரியாத சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து வைப்போம், ரெடி பண்ணி வைப்போம். எப்படி நெக்ஸ்ட் வீக் அவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டான் எல்லா பாட்டு வந்து யார் நல்லா பாடுறாங்க, நீ வெட்டியாக தான் இருக்க அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். நான் வெட்டியாக தான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியாதே, அவன் எல்லாமே தப்பாக சொன்னான். அதுக்கு நான் அவனு சேலஞ்ச் கேட்டிருக்கான். நான் எந்த பாட்டும் தெரியாத அளவுக்கு அவன் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணுறான். 1 வீக் டைம் கொடுத்துருந்தான். அந்த 1 வீக் டைம் வர முடிய போதே இன்னும் 4 நாள் தான் இருக்குது. வீட்டில் நம்ம கேட்காத பாட்டா? எல்லா பாட்டும் நமக்கு தெரியும், நம்ம வேலை இல்லாமல் இருக்கோமே. நான் வந்து அவன் சீன் ஓடிட்டுருக்கேன், வேலைக்கும் போகிறேன், பணமும் சம்பாதிக்கிறேன், அந்த டைமில் பாட்டு எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு. இங்கே வந்தால் தான் தெரியும் எப்படியுமே இதே மெயின்டைன் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ இப்போ போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. சரி, நம்ம படித்த 12th புக்கெல்லாம் எடுத்து பார்ப்போம். நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம் எந்த பாட்டுமே தெரில அப்படின்னு சொன்னான். அவன் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டான்.